ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி சவுனியை கொஞ்சம் எல்லாருக்கும் சிக்கலாக இருக்கும் அந்த மாடல் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆன்லைன் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அன்லாக்கிங்கில் எஃப்ஆர்பி எடுக்கணும், பேட்டர்ன் எடுக்கணும், ரீசெட் பண்ணணும், இல்லை எனக்கு டேட்டா வந்து எரேஸ் ஆகாமல் லாக் எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெட்மி சவுனியை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் ரிசெட் தான் பண்ண வரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேட்டர் வந்து மறந்துட்டாங்கன்னா ஸோ உள்ள இருக்கிற டேட்டா எனக்கு எரேஸ் ஆனாலும் பரவாயில்லஜி, எனக்கு வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கஸ்டமர். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி தரப்போறோம். ஸோ ஆன்லைனில் தான் பண்ணி தரப்போறோம். நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டீம் யூர் ஐடி மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும், நானே வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுவேன். எப்படி நான் கனெக்ட் பண்ண சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும், நானே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அகைன் முன்னாடியே சொன்னதாக ரெட்மி சவுனியை வந்து பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கஸ்டமர் கனெக்ட் பண்ணாரு அப்படின்னா நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன், மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுங்கன்னு. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கனெக்ட் பண்ணிட்டார். தான் இடிஎல் மோடில் வந்து கஸ்டமர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரீசெட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் மாடலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இடிஎலும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ரீசெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி, எம்ஐ அக்கௌண்ட், நெக்ஸ்ட் பேட்டர்ன் லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இடிஎல் பாயிண்ட்டோ ஓகே ஓகே, ஹேண்ட் ஷேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கிளியர் பண்ணி விட்டுரும், உள்ள இருக்க டேட்டா எல்லாமே ரீஸ் ஆகிடும். ஃபோன் புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ டேட்டா லாஸ் ஆகும் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் என்னென்னா ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே ரீஸ் ஆகிடும். அதான் டேட்டா லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் டேட்டா லாஸ்னா என்னன்னா ஸ்க்ரீன் லாக் மட்டும் போகும், உள்ள இருக்க டேட்டாலாம் அப்படியே இருக்கும். அதான் வித்தவுட் டேட்டா லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா பேட்டர்னும் போச்சு, எஃப்ஆர்பியும் போயிடுச்சு. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிளியர் ஆகிடுச்சு, ரொம்ப சிம்பிளாகவே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி டெக் லேட்டாக வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறது. டாடா, பை பை.